வணக்கம் அன்பு நேர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். தினசரி ராசிபலம் பார்த்துட்ருக்கோம். இன்று நல்ல நாள், 27/6/2023. இன்றைக்கு ஜூன் மாதம் செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ சோபகிருதரோட மாலை மாதம் 12ஆம் தேதி. இன்றைக்கு உலக நீரிழிவு நோய் தினம். நவமி அஸ்த நட்சத்திரம் சித்தியுடன் நாளாக இருக்கிறது. இந்த தினத்திலே பிறந்தநாள் கடமனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தினத்திலே மனநாள் கடமனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சிவகாசி திருத்தங்கள் ஸ்ரீ நின்றநாராய பெருமாள் கோவிலிலே உற்சவம் ஆரம்பம். இன்றைக்கு நள்ளிரவு காலை 7:30 வரை, செவ்வாய்க்கிழமை ராகுகால மாலை 3:00-4:30 வரை. இன்றைக்கு சமநோக்க நாளாக இருக்கிறது. இன்றைக்கு சந்திராஷ்டமம் யாருக்குனா சதிய மற்றும் புரட்டாய நட்சத்திரங்களுக்கு. ராசி பலன் சுருக்கமாக பார்க்கலாமா? அன்பான மேஷம் ராசினிகளே, வெற்றி மீது வெற்றி சிறுவன் நாளாக இருக்கிறது. தொழில் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசியல் வாய்ப்புகள் சுமாராகத்தான இருக்கும். இணைந்து விட மீண்டும் பெற காத்திருக்கிறீர்கள். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். அன்பான ரிஷபம் ராசினிகளே, தன லாபம் கூடும், வணிக வளம் கூடும், வரவேண்டிய வாக்கில் வசூலாகும். சேமிப்பில் கவனம் செலுத்தவும். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அன்பான மிதுனம் ராசினிகளே, மனதிற்கு நிம்மதி தரக்கூடிய செயல்கள் செய்ய காத்திருக்கிறீர்கள். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். குழந்தைகளால் பிள்ளைகளால் இருந்த பிரச்சனைகள் மாற காத்திருக்கிறது. சமூகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பு தலைமை பொறுப்பு கிடைக்க காத்திருக்கிறது. ஆன்மீக ஈடுபாடுகளும் ஆன்மீக நாட்டம் கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். அன்பான கடகம் ராசினிகளே, மறதியை மாற்ற பாருங்கள், சோம்பலை மாற்ற பாருங்கள், சுறுசுறுப்பாய் செலவிடுங்கள். பேப்பர் பேனா எழுதுபொருள் உற்பத்தி சிறு விற்பனை சிறுவன் முன்னேற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். தங்க வியாபாரிகள் சிறப்போடு செயல்படலாம். புதிய கடை வியாபாரம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான சிம்மம் ராசினிகளே, தன வரவு கூடும், சினத்தை விட்டுவிடுங்கள், குபத்தை விட்டுவிடுங்கள். குணத்துறை சிப்பிட்டால் பலகாரங்களை சாதிக்கலாம். புதிய கலை வாய்ப்புகள் அமைய காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் சூடுபிடிக்கும். நட்புகளை பலகாரங்களை சாதிக்கலாம். மறைமு எதிர்ப்புகளை குறைய காத்திருக்கிறது. மறைமு வருமானம் கூட காத்திருக்கிறது. அன்பான கன்னிராசினிகளே, உற்சாகம் கூடும், ஆனந்தம் கூடும். ஒரு தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். புதிய பாடப்பிரிவுகள் கிடைக்கப் பெறுவீர்கள். நல்ல கல்லூரி வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. சூழ்நிலைகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தகவல் பரிமாற்றம் கூடுதல் வாய்ப்புகள் தர காத்திருக்கிறது. இருந்தாலும் சக மாணவர்களிடம் அன்போடும் பாசத்தோடும் பிரியத்தோடும் பழகுங்கள். பிரச்சனை வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். அன்பான துளாராசினிகளே, மன நிறைவு கூடும், மன ஆனந்தம் கூடும். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். காய்கனி வியாபாரங்கள் முன்னேற்றம் காணலாம். வெளியூர் சென்ற வகையிலே போக்குவரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். பஸ்ஸில் பரிசு பத்திரம், பஸ் பயணங்களிலே. கடல் சார்ந்த பொருட்களால் நல்லாவும் கிடைக்க காத்திருக்கிறது. ஏற்றும் இறக்கும் சிறப்பானதை கொடுக்க காத்திருக்கிறது. அன்பான விருச்சிக ராசினிகளே, செலவுகள் வரத்தான செய்யும். வீண் செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். சுப விரயங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். ஒரு சிறு கலைச்சலும் கூடும், ஆதாயம் கூடும். ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நட்டம் கூடும். திருப்பணிகளை சிறப்பாக செய்யலாம். இரவு நேர பணியாளர்கள் நெருப்பு மின்சாரம் போன்றவற்றிலே விழிப்போடு செல்விட வேண்டும். அன்பான தனுசு ராசினிகளே, எதிர்ப்புகள் வந்தால் கூட ஏமாற்றம் வராமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஏமாற வேண்டாம், ஏமாற்ற வேண்டாம். சிறுக்கு வயிறு குடல் பிரச்சனை ஏற்படலாம். செரிமான பிரச்சனை ஏற்படலாம். ஒவ்வாமை ஏற்படலாம். விழிப்போடு செல்விட வேண்டும். உரிய மருத்துவ ராசி எடுத்துக்கொள்ளவும். கணிதம் சம்பந்த வகையில் அறிவியல் வகையிலே மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். போட்டி தொழில் சம்பந்தப்பட்ட வகையிலே ஒரு சில பிரச்சனை ஏற்படலாம். விழிப்போடு செல்விட வேண்டும். போட்டிகளை சரி செய்து கொள்வீர்கள், சமாளித்துக் கொள்வீர்கள். அன்பான மகர ராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும். காரி விட்டி கைகூடும். இயல் இசை நடத்துறை ஏற்றம் காணலாம். வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். தங்க வெளிவார்கள் விழிப்போடு செல்விட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். கால் வாய்ப்புகள் சுமாராக இருக்கும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது. அன்பான கும்ப ராசினிகளே, பெருமைகள் பலப்படும் புலப்படும். அரசியல் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். கால் வாய்ப்புகள் சுமாராகத்தான இருக்கும். உற்றார் உறவினர் சுற்றுத்தர வகையிலே மனக்கசப்புல வரமல் பார்த்துக் கொள்ளுங்கள். புதிய தொழில் வாய்ப்புகள் வியாபார வாய்ப்புகள் சிறப்பாக காத்திருக்கிறது. பேக்கரி வைத்திருப்போர், டீ ஸ்டால் வைத்திருப்போர் நல்ல முன்னேற்றம் காணலாம். உணவுப் பொருள் உற்பத்தி சிறு விழிப்போடு செல்விட வேண்டும். யாருக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டாம், ஜாமீட்டுக் கொள்ள வேண்டாம். அன்பான மீனம் ராசிகளே, தன லாபம் கூடும், வணிக வளம் கூடும். சிறு தொழில் செய்வோர் குறுந்தொழில் சிறுவன் முன்னேற்றம் காணலாம். போக்குவரத்தால் பயன்பட பெறலாம். மாணவ செல்வங்கள் சிறப்பான முன்னேற்றம் காணலாம். தங்கம் வழி வியாபாரிகள் அடகுபிடிப்போர் விழிப்போடு செல்விட வேண்டும். ஆன்லைன் பிசினஸ் ஒரு நல்ல முன்னேற்றம் காணலாம். ஏஜென்சி நடத்துவோர் கவனத்தோடு செல்விட வேண்டும். அன்பாயின் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக தெற்கு திசையிலே தீபம் ஏற்றக்கூடாது. மீண்டும் உங்களை நாளை சந்திக்கிறோம். விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் மதுரை திருப்புவனம் மட்டப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.